அக்கப்பட்டவர்களுடைய ஏற்பாட்டிலே 71வது சுதந்திர தினத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற 71வது சுதந்திர தின நிகழ்வு இப்போது அக்கப்பட்டு சிந்தனை சக்கத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. இன்றைய நிகழ்வுகளுக்கு எமது அழைப்பேற்றி வருகிறது அக்கறைப்பற்று மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி. அக்கறைப்பற்று 241வது படைப்பிரிவுடைய கட்டளை தளபதி கர்னல் பிரிகேடியர் விபுல சந்திரஸ்ரீ அவர்கள், திருக்கோவில் விசேட அதிரடிப்படையினுடைய பொறுப்பதிகாரி ஐபி எஸ்எம்டி சில்வா அவர்கள், அக்கறைப்பற்று பொலிஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி பண்டார் அவர்கள், அக்கறைப்பற்று வர்த்தகர்கள் மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினுடைய தலைவர் அல்ஹாஷ் எம்ஐஎம் மொவீஸ் அவர்கள், மற்றும் அக்கறைப்பற்று வர்த்தகர்கள் மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினுடைய செயலாளர் யுஎல் முக்தார், பொருளாளர் எம்எம்எம் ஹனீஃபா ஆகியோர், மற்றும் அக்கறைப்பற்று மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் இப்போது பிரசன்னமாயிருக்கிறார்கள். அந்த வகையில் சிரேஷ்ட வர்த்தகர்களும் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார்கள். இப்போது எமது அதிதிகள் மலர் மாலை அணிவித்து அக்கறைப்பற்று ஜாகிரா வித்யாலயத்தினுடைய பேண்ட் வாத்திய குழு, அதேபோன்று அக்கறைப்பற்று அசராஜ் கனிஷ்ட கல்லூரி பேண்ட் வாத்திய குழுவினரின் பேண்ட் வாத்தியத்தோடு இப்போது விளாமேடு நோக்கி அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள். அக்கறைப்பற்றிலே முதன்முறையாக மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியம் இன நல்லுறவுக்கு வித்திட்டு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த 71வது சுதந்திர தின நிகழ்வு மிக கோலாகலமான முறையிலே இடம்பெற இருக்கிறது. பாடசாலை மாணவர்களுடைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோடு அனைத்து மதங்களைச் சேர்ந்த மதப்பெரியார்களது ஆசிர்வாதத்தோடு அவர்களது துவா பிரார்த்தனையோடு எமது நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. தாருசபா முகநூல் தொலைக்காட்சி எமக்கு ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தாருசபா முகநூல் தொலைக்காட்சி வலையமைப்பினுடைய பணிப்பாளர் ஷஃபா கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷஃபா முகமது அவர்களுக்கும் மற்றும் அதனது பணியாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை, இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே வருகை தர இருக்கிறார் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் கௌரவ அல்ஹாஷ் ஏ எல் மதாவுல்லா அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். அவரது வருகையினை தொடர்ந்து எமது அதிதிகள் விளாமேடு நோக்கி அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் எமது நேரடி அஞ்சலோடு இணைந்து கொள்கின்றோம். அதுவரைக்கும் இப்போது நாங்கள் பிரதான கலையகம் திரும்புகின்றோம்.
சார் அப்படி
ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எமது
ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராமசபா முகநூல் தொலைக்காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தில் பாத்திமா சார், இசைக்கப்படுகிறது. அக்கறை பற்றிய அல்பாத்தினை அவர்கள் அறியமானவர்களாக Yeah.
அதனை தொடங்கி போட்டு 71வது சுதந்திர தின நிகழ்வு மறுநடுகை இடம்பெறுகிறது. மக்களை பற்றி மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி அவர்களினால் மரம் நட்டு வைக்கப்படுகிறது. இப்போது 20 அடிதிகள் குலாமோடு நோக்கி அழைத்து வரப்படுகின்றார்கள். தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் கௌரவ அலகாஷ், கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கௌரவ ஏ எல் தவம், அக்கறை பற்றி மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி, 241வது படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி பிரிகேடியர் அக்கரைப்பற்றி தலைவர் அல்ஹாஷ் எம் ஐ எம் மொஹீஸ், அக்கரைப்பற்றி மாநகர சபை உறுப்பினர் கௌரவ எஸ் எம் சபீஸ், அக்கரைப்பற்றி பத்ருத்துமா பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர் ஜுனேதி, அக்கரைப்பற்றி பத்ருத்துமா பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை சீனாளர் அனஸ், அக்கரைப்பற்றி அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் அக்கரைப்பற்றி மாநகர சபை கௌரவ உறுப்பினர்கள் எம் ஐ எம் சகாமணி மற்றும் கௌரவ சிராஜ் ஆகியோரை வரவேற்று நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க அறிமுகமான வசதிகள் நோக்கி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கின்றார். அது மதரசத்து இஷா அன்புருவான் மதுரபீடத்தினுடைய மாணவி ஃபாத்திமா மதாஸ் ஃபாத்திமா இஷத் ஃபர்ஹா. The hosting of the national flag just took place, and I would also like to relay a very warm welcome to all our chief guests, our special guests, and to our distinguished guests on stage. Our program has had a very beautiful beginning, and now we have Fatima Istat Farha to recite us a beautiful surah from the Holy Quran. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى அக்கரைப்பற்றி ஸ்ரீ விஜயராமன், அக்கரைப்பற்றி விஜயராமன்
விகாராதிபதி விகாராதிபதி சங்கைக்குரிய சங்கைக்குரிய தேவகோட தேவகுடம் அவர் விகாரம் தேவகுட சோபித நாயகர் அவங்களே அனுகூலமான வசனங்களோடு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தவர் அல் மதரசத்துல் இஸ்லா வானடி மனாஸ் ஃபாத்திமா இஷத் ஃபரஹா நிகழ்வுகளில் அடுத்து மத அனுஷ்டானம் இடம் வருகிறது நகரையா விஷமையா பவர்த்தானே குமன் அருணாத்மன் விஷாது கீதை
අදට අවුරුදු 76කට ඉහත අපි මේ ශ්‍රී ලංකා දිවයිනේ තුන් ජාතියම ලබාගත්තු නිදහස. නිදහස් දිනය සමරන ශ්‍රේෂ්ඨ අවස්ථාව, ශ්‍රේෂ්ඨ දිනය. ඒ ජාති ભેදෙන්, ආගම් ભેදෙන් තොරවයි මේ ඉෂ්ට කරන්නේ. අපි තුන් ජාතියම මුල් වුණා. අපේ මේ නිදහස ගන්න මේ ශ්‍රී ලංකා දිවයිනේ සිංහල, දෙමළ, මුස්ලිම් අපේ මහා මාන්‍ය අග්‍රාමාත්‍ය දීර්ඝ සේනානායක මැතිතුමා මූලිකව ඒ අපේ වායුමල සුමංගල ඒ වගේම උදාමල අපේ ආගුරු නිගේතුමත් ඉන්නානන්ද ආගුරු ඒකාණ්‍ය සුමංගල අපේ ආගුරු වීර කැප්පටි මොල ඒ වගේම ගංගානේ වන බණ්ඩා වීර පුරාණවත් ඒ වගේම ටීවි ජය ඒ වගේම අරුණාචලම් ඔන්නම් බලන්න මේ සිංහල ජාතිය පමණක් නෙවෙයි මුස්ලිම් දෙමළ තුන් ජාතියම එකතු වුණා මේ රට බේරගන්න මේ නිදහස ගන්න එනිසා කෙටියෙන් මම ඔබතුමන්ලාට මේ අවස්ථාව සඳහන් කරන්නේ මේ අපි ලබාගත්තු මේ අවුරුදු 76කට කලින් ලබාගත්තු නිදහස නැවත පාවලා දෙන්න එපා ඇමරිකාවට, චීනයට, ජපානයට, එංගලන්තයට බලවත් වෙනත් වෙනත් රටවල් වලට පාවා දෙන්න එපා ලෝකයේ තියෙන මේ පුංචි රටේ මේ ශ්‍රී ලංකාවේ අපි තුන් ජාතියම ඉදිරියට තව වර්ෂ දහස් ගාණක් එකට ජීවත් වෙන්නට අදිස්ථාන කරගන්න මේක කඩලා බිඳලා නැවත දෙන්න එපා යකඩ සපත්තු වලට යටත් වෙලා හිටපු කාලේ අවුරුදු 76කට මත්තෙන් බේරගත්තා එදා යකඩ සපත්තු වලට යටත් වෙලා ඉන්න වුණා අපි තුන් ජාතියට සිංහල, දෙමළ, මුස්ලිම් අතේ වෙන තත්ත්වයක් නැහැ ඒ නිසා අපි සමගි සමාදානයෙන් යයි හොඳයි කමයි අපේ ප්‍රමාද දෝෂ සුළු සුළු ප්‍රමාද දෝෂ තාවකාලිකව ඇති වුණා තිබුණා ඒව අමතකතල්ලා අපි මේ ශ්‍රී ලංකා දීපේ ශ්‍රී ලාංකිකයෝ කියන හැඟීමෙන් ඉදිරියට අපි ජීවත් වෙන්නට අදිස්ථාන කරගන්න කියන එක තමයි මගේ ප්‍රධානම ඉල්ලීම පරමාර්ථය හරි ලක්ෂණයි මේ ජාමුස්සරේ වුණා අපේ මුස්ලිම් අර දුවලා බාලිකා ඒ විද්‍යාලයේ ඉගෙනුම ලබන දුවලා ඔබ ලක්ෂණට ජාතික ගීය ගායනා කර හරි සන්තෝෂයක් ඇති වුණා ඒ වගේම මේ අවස්ථාවට බොහොම කාලෙකින් දැකපු අපේ මේ පලාතට එළියක් දුන්නු මේ පලාතේ සියලු ගොඩනැගිලි අදලා මේ ජනතාවට විශාල සේවයක් කරපු අද සමාජයට අමතක වෙලා ඉන්න හිටපු අමාත්‍ය අල්ලා එල්ලෙන් අතාවුල්ල ඇමතිතුමා මේ කාර්යයට සහභාගී වුණා මේ ගොඩනැගිලි මේ පාරවල් සියලු පහසුකම් මේ ජනතාවට ඇති කළේ කවුද? අද අක්කරපත්තුව නගරයේ මේ තරම් ලස්සන කවුරු නිසාද? පන්සලට මොන තරම් උදව් කරාද? මේ පළාතේ එකම පන්සලට ජාති ભેදයෙන් ආගම් ભેදයෙන් තොරව අපට ඉන්නට කියන්න ඒ සංඝාවාස හදලා ඒ වගේම අපට විදුලිය නැති වුණාම පාවිච්චි කරන්න විශාල වටිනා ජෙනරේටර් පූජ කළා අදත් උදව් කරන එදා ඉඳලා උදව් කරන එකම ජාති ભેදයෙන් ආගම් ભેදයෙන් කටයුතු කරන එකම අපි පිළිගත්තු අපේ හදවතේ රැඳිලා තියෙන නාමය එල්ලෙන් අතාවුල්ලා මුතුමා මට හරි සන්තෝෂයි එතුමා නියම මිනිස්සේ එතුමා නියම මිනිස්සේ එනිසා
ලංකාවේ මිනිසයා නැවත අපි තැනකට ඉදිරියට අනාගතේ ගන්නට අදිස්ථාන කරගන්න. තව මේ තියෙන අඩුපාඩු සම්පූර්ණ වෙයි. එහෙමනම් අද ඉඳන් නායකයෝ වගේ නෙමෙයි ඉදායේ හිටපු නායකයෝ මේ රටට වැඩ කළා, ජනතාවට වැඩ කරා, මිනිස්යන්ට ආදරේ. අද ආදරයක් නැහැ, අද කෑදර තමයි තියෙන්නේ අද ඉන්න නායකයෝන්ට මේ රටේ. එනිසා නැවත ආදරය ඇති මිනිස්සු ඉදිරියට ගන්න ඔබ සෑම දෙනාට අපේ ආගම ධර්මය ඇතුළේ තුන්වංගයේ සරණ දෙවියන්ගේ මේ ආරක්ෂාව සැරසෙත්වා. ඔබතුමාලාගේ ආගමේ ඇටියට ඒ අල්ලා දෙවියන්ගේ පිහිට මේ ඇත්තන්ගේ ජීවිතවලට ලැබෙත්වා. ඒ වගේම මේ උත්සවයේ සම්විධානය කරපු අපේ හිතවත් වෙළඳ සංගමය, ඒ සභාපතිතුමා, ලේකම්තුමා, මාධ්‍ය මණ්ඩලය, මගෙන් ඉල්ලා හිටියේ මොකක්ද? අපේ නායක හාමුදුරුවෝ විනාඩි 5කට වඩින්න ඕන, නැත්නම් අපේ හිත හරින්නේ නැහැ. අපට ඕනා අපේ නායක හාමුදුරුවෝ. මම ඇහුවා මම අම්පාරේ නිකුරාදී ස්වාමීන් වහන්සේමක් වඩම්ම දෙන්නම්, මට දැන් අමාරුයි අසදී. අනේ අපේ හිත හරින්නේ නැහැ. අපේ නායක හාමුදුරුවෝම විනාඩි 5කට වඩි අන්න බලන්න අපිට තියෙන ආදරේ. මේ ආදරේ කවුරුතුලක් තියෙන්න ඕන? සිංහල, දෙමළ, මුස්ලිම් සමාජුගේ මේ ආදරය නැහැ. එනිසා අද හැමතැනම මේ ජාතික කොඩිය මේ නගරේ බෙලදෙනවා. මේ ඇත්තන්ගේ මනුස්සකම්. සමහර ඇත්තන්ගේ සමහර ප්‍රදේශවල මේ ජාතික කොඩිය අද නැහැ. අවුරුදු 71ක් වෙනවා අදට නිදහස ලබාගෙන. මේ ජාතික කොඩිය සමහර මාර්ගවල සමහර ස්ථානවල දකින්න නැහැ. කනගාටු කාරණේ. එමනම් සියලු දෙනාට දෙවියන් සරණ, සියලු දෙවියන්ගේ දේව ආරක්ෂාවයි බොහෝම ස්තුති ආයුබෝවන්. සාසන මලගේ අගලෙකට ශ්‍රී විජයරාම විහාර විහාරාධිපති වඩකපුරිය நாட்டை நேசித்து மக்கள் பிரதேசத்திற்காக பிரார்த்தனை
இப்படியாக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும் அஹம்பிபி இறைநல் மதீனத கம அஹ்பப்த இறைநல் மக்கா, இறைவா எனக்கு மக்காவை விருப்பத்துக்குரியதாக ஆக்கியது போன்றோ மதீனாவை விருப்பத்துக்குரியதாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் மக்காவை விட்டு செல்கின்ற பொழுதோ மக்காவினுடைய எல்லை பகுதிக்கு சென்று மிகவும் வருத்தத்துடன் மக்காவை பார்த்து நபியவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், என் சமூகம் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற்றவில்லையானால் நான் இந்த மக்கா பிரதேசத்தை தவிர வேறெங்கும் வாழ்வதை மனதுக்கு நிம்மதியாக கொள்ள மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த ஒளியில் இந்த நாட்டின் பரம்பரையாக வாழ்கின்ற முஸ்லிம்களாகிய நாங்களும் நாட்டை வளப்படுத்துவதற்கும் அதனை முன்னெடுப்பதற்கும் அதனை பேணி பாதுகாப்பதற்கும் எங்களது முன்னோர்கள் மிக முக்கிய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு கூறுகின்ற உண்மையாக இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கும் அரபிகளுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு கிறிஸ்துவுக்கும் முன் 4ஆம் நூற்றாண்டிலே இலங்கையிலே அனுராதபுர ராஜ்யத்தை ஆண்ட வலகம்பா மன்னனின் ராஜ்ய காலத்திலிருந்து ஆரம்பிப்பதாக மகாவம்ச வரலாறு எங்களுக்கு சார்ந்து பகர்கின்றது. அதே போன்று இலங்கையினுடைய சுதந்திரத்திற்கும் அதனை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நாட்டிற்குரிய பாதுகாப்பிற்கும் இலங்கை முஸ்லிம்கள் அதிகமாக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது வரலாறாக காணப்படுகின்றது. ஒன்றை மட்டும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்கு பின் 1605ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு எதிராக போர் தொடுத்த சந்தர்ப்பத்திலே உபநேகமாக மன்னன் போர்த்துகேயரோடு சேர்ந்து கண்டிராட்சிய மன்னன் ராயாகுமையை எதிர்த்து போராடிய பொழுது கண்டிராட்சியத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள் மாயாகுமை மன்னனோடு சேர்ந்து போரிட்டு அந்த போர்த்துகேயரை வெற்றி கொண்ட வரலாறாக 1605ஆம் ஆண்டே சம்பவம் காணப்படுகின்றது. அதிலே முஸ்லிம்கள் சேர்ந்து போராடியதற்காகத்தான் இன்று கண்டி பிராந்தியத்தில் இருக்கின்ற பூவலிகளை என்ற பிரதேசத்தை கண்டிராட்சிய மன்னன் முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியது வரலாறு. இதுதான் எங்களது வரலாறாக காணப்படுகின்றது. நிறைய வரலாற்றை நாங்கள் அடித்துக் கொண்டு போகலாம். இந்த நாட்டு முஸ்லிம்களின் நாட்டின் பாதுகாப்புக்கு, தேசிய ஆண்புல ஒருமைப்பாட்டிற்கு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு, நாட்டின் ராஜதந்திர ரீதியான வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் அதிகமாகவே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மக்களுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த வரலாற்றுகள் மறக்கடிக்கப்பட்டதன் விளைவுதான் இன்று நாங்கள் நாட்டுப்பற்றற்றவர்கள் என்கின்ற ஒரு வாதம் இந்த நாட்டிலே பரப்பிவிடப்பட்டிருக்கிறது. அந்த வாதத்தை முறியடித்து இந்த நாட்டை நேசிப்பதிலே முதலிடம் வகிப்பவர்கள் முஸ்லிம்கள், இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் முஸ்லிம்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதில் முன்னின்று உழைத்தவர்கள் முஸ்லிம்கள் என்கின்ற வரலாற்றை அனைத்து மக்களுக்கும் நாங்கள் உலக சொல்வதற்குரிய உன்னதமான சந்தர்ப்பமாக இந்த தேசிய தின கொண்டாட்டங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இறுதியாக நாங்கள் நாட்டுக்காக உழைத்த எங்களது தலைவர்களுக்காக இந்த நாட்டு ஊரை இன்னும் பலப்படுத்துவதற்கு உழைத்த அனைத்து முன்னோர்களுக்காகவும் ஒரு சிறிய துவா பிரார்த்தனை செய்து எனது உரையை முடிக்கலாம் என்று விரும்புகின்றேன். آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا وكلها يا رب العالمين اللهم اجعل هذا اجتماعنا اجتماعا مرحوما واجعل تفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل فينا ولا معنا شقيا ولا محروما يا الله ربي ارحمني كيف لنا الى يا الله எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை சிறந்த கூட்டமாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்த இந்த முயற்சியை ஏற்று கவனம் செய்வாயாக. எங்கள் அனைவர்களது முயற்சிக்குரிய பிரதிபலன்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த நாட்டிற்காக யாரெல்லாம் உழைத்து இந்த நாட்டை சுதந்திரத்திற்காக உழைத்த முஸ்லிம் தலைவர்கள் ஏனைய தலைவர்கள் அனைவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் அனைவர்களுக்கும் சிறந்த பிரதிபலன்களை கொடுப்பாயாக. இந்த ஊரை வளப்படுத்துவதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பாயாக. அவர்களுடைய வறுமை வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாயாக. யா
அல்லாஹ் ரபீ ரஹ்மானே எங்கள் அனைவர்களது வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டிற்கும் இந்த பிரதேசத்திற்கும் நல்லடி செய்கின்ற பிரஜைகளாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. நல்ல பிரஜையாக வாழ்ந்து நல்ல பிரஜையாகவே மரணித்து நல்லவர்களாக எழும்புவதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனதன் வகினா அஸாபன்னார். ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா ரப்பி ரஹ்மஹும் அன்த மா பயானி ஸகீரா. صلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إسلام مدى أليس عصر أمالية أكتير فتي جمع فلي واسل نبي كيالا سبي تلغة غني وطفو يمول بي அப்துல் ஹாஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அக்கறை பெற்ற மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினை காட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 21வது சுதந்திர தின நிகழ்வுகள் அக்கறை பெற்ற மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் எம்ஐ முஃபீஸ் அவர்களது தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் அனைத்து வரவேற்புரை வழங்குகின்றார். அக்கறை பெற்ற மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் We would like to thank Honorable Mr. Maulavi Abdul Hadi for his beautiful speech up on stage. It was indeed a very beautiful word which he delivered here. He had appreciated our ancestors who fought for our victory. Now next, we would like to call upon Honorable Mr. ULN Mukhtar, the secretary of Agraipattu Market Traders Society, for his welcome speech on stage. Let's welcome him with utmost respect. A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hi Bhagwan. வணக்கம். இலங்கை திருநாட்டின் 71வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அக்கறைப்பட்டு மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இவ்வைபவத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் அதாவுல்லா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் ஏலம் தவர் அவர்களுக்கும் மேலும் எனது விகாராதிபதி அக்கரைப்பட்டி விகாரை விகாராதிபதி அவர்களுக்கும் ஆன்மீகன் அவர்களுக்கும் மேலும் அக்கரைப்பட்டி போலீஸ் ஓஐசி அவர்களுக்கும் அக்கரைப்பட்டி அனைத்து பணி சாமான தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அதிதிகள் அனைவருக்கும் இங்கேயே வந்திருக்கும் வர்த்தக பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் வர்த்தக சங்க சார்பாக நன்றிகளை தெரிவித்து வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வு எங்களுக்கு கண்ணிகழ்வு. ஆகவே இந்நிகழ்வில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்கின்றது. அதையெல்லாம் பொறுத்தோ இந்த நிகழ்வை சிறந்த முறையில் நடத்தி தருமாறு அனைவரையும் வேண்டிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வசலாம். அந்த வரிசையில் யாத்திரை முதல் மணியினுடைய பிராந்திய
மக்களின் திறமை என்ற கோட்டின் அடிப்படையில் பூரண
அந்த உரையில் இருந்தவர் அக்கலை பெற்ற அசுராஜ் மகாவித்யாலய மாணவர் ஏ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். அக்கலை பெற்ற மாற்றம் பத்திரிகைகளும் பேசினை பாட்டிலே இடம்பெறுகின்ற 71வது சுதந்திர தினம் மாணவர்களுடைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை தாங்கியதாக அமைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் அக்கலை பெற்ற ராமகிருஷ்ண மிஷன் கல்லூரி அப்பாறை சிங்கள பாடசாலை அதே போன்ற அக்கறை பெற்று உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுடைய மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் அதே போன்றோ கல்லூரி பகமோட்டு மாளிகா கல்லூரி மாணவிகளுடைய பாடல் அதே போன்றோ நமது இசை கலைஞர்களுடைய பாடல்கள் அதே போன்றோ சிரேஷ்ட பக்தர்களை கௌரவிக்கிற நிகழ்வு 50 பேருக்கு வாழ்வாதாரம் வழங்குகின்ற நிகழ்வு என்று பல சுவையான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் இந்த வழியிலே அரங்கேற்றப்பட இருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்து அக்கறை பற்றி சந்தையிலே இவர்களது பெயர் என்று நினைக்கும் இளம் வர்த்தகர்கள் இவர்களை மறந்துவிடவில்லை, இவர்களது பணியை மறந்துவிடவில்லை விடவில்லை என்பதற்காக முதலில் இன்றைய தினத்திலே 7 சிரேஷ்ட வர்த்தகர்களுக்கான கௌரவத்தினை இந்த மொழியிலே வழங்கியுள்ளார்கள். அந்த வரிசையில் முதலில் கௌரவங்களை வழங்கி வைக்கிற அவர்கள் அழைப்பது இன்றைய நிகழ்வில் சிறந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் கௌரவ் ரமபாஷ் ரசாவுல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவ அமைச்சர் அலுபாஷ் முன்னாள் அமைச்சர் கௌரவ அலுபாஷியின் மத்தாமுல் அவர்களே பொற்கனங்களினால் கௌரவத்தை பெறுகிறார். நம்முடைய அக்கறை பற்றி சந்தையில் பல தசாப்தங்கள் பல நிறுவனங்களை நடத்தி பெயர் பெற்று நம் எல்லோரிலும் மகிழ் காக்கா என்று அழைக்கப்படுகின்ற சிரேஷ்ட வர்த்தகர் MSA மகிழ் அவருக்கான அந்த கௌரவம் இப்போது இந்த மொழியிலே வழங்கி வைக்கப்படுகிறது. வேற மாட்டாங்க Thank you.
இருவரைக்கும் கௌரவத்தை வழி வைத்து அக்கறை பெற்ற பொது செய்தியை பொறுப்பதிகாரி சிஐ வண்டார அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்து கௌரவத்தை வழங்கி வைக்க நாம் அன்பர்களை கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கௌரவ ஏ எல் தவம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை கருத்தினால் கௌரவத்தை பெறுகின்றார். ரசா கிஸ்டோர் என்று எல்லோராலும் அறியப்பட்டவர் அல்ஹாஸ் யாசின் பாபா இவரது முழு பெயர். உண்மைகள் அத்தனை பற்றி சந்தைகளை பலத்த சாப்பிட காரணமாக ஒரு சிறைசிற வட்டவராக இருந்து பலருக்கு முன்னுதாரணமாக செயல்பட்ட அல்ஹாஸ் யாசின் பாபா அவருக்கான கௌரவம் இப்போது இந்த முறைகளில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஏ எல் தவம் அவர்களினால் வழங்கி வைக்கப்படுகிறது. இன்னவரைக்கும் கௌரவத்தினை வழங்கி வைத்த முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஏ தவம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்த கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றார் அக்கறை பெற்ற மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் ஆசிரியர் அவர்கள். அவர்கள் அன்பு கருத்தினால் கௌரவத்தினை பெறுகின்றார். எஸ் எம் இப்ராஹிம் இப்ராஹிம் இவரது இயற்பெயர். சரிஃபாகியார் என்றால் எல்லோருக்குமே தெரியும். பல தசாப்த காலம் அக்கறை பெற்றது ஒரு பிரபலமான வர்த்தகராக இருந்து பலருக்கு வழிகாட்டியவர் அல்ஹாஸ் சரிஃப் ஹாகியார். அவருக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றார் அக்கறை பெற்ற மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் ஆஸ்மி அவர்கள். இதுவரைக்கும் கௌரவத்தினை வழங்கி வைத்து அக்கறை பெற்ற மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் ஆஸ்மி அவருக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்த கௌரவத்தினை வழங்கி வைக்க நாம் அன்போடு அழைப்பது 241வது படைப்பிரிவினுடைய தளபதி பிரிகேடியர் கமாண்டர் கர்னல் விபுல சந்திரசுவை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரது கலங்களை நாம் கௌரவத்தினை தருகின்றார். ஏ பி அபுசாமி என்று என்னோட அறியப்பட்டவர் பல தசாப்த கால மக்களை பற்றி ஒரு மார்க்கெட் மரக்கடை வியாபாரத்தினை செய்து பலருக்கு முன்னுதாரணமாக இருந்தவர். அந்த வகையில் ஏ பி அபுசாமி அவருக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றார். 241வது படைப்பிரிவினுடைய தளபதி கட்டளை தளபதி பிரிகேடியர் கமாண்டர் கர்னல் விபுல சந்திரசுரி அவர்கள். இன்னவரைக்கும் கௌரவங்களை வழங்கி வைத்த 241வது படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி பிரிகேடியர் கமாண்டர் கர்னல் விபுல சந்திரசுரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்த கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றார் திருக்கோவில் விசேட அதிரடிப்படையினுடைய பொறுப்பதிகாரி ஐ பி எஸ் எம் டி சில்வா அவர்கள். அடுத்த கௌரவத்தை பெறுகின்றார் மகிழி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் ஏகேண்டே என்று சொன்னால்தான் இவரை பலருக்கு தெரியும். பல தசாப்த காலம் அக்கறை பற்றி ஒரு பலசரக்கு நிறுவனத்தை நடத்தி பலருக்கு முன்னுதாரணமாக இருந்தவர். அதனால் இன்று அவரது இரண்டு புதல்வர்கள் இந்த அக்கறை பற்றி சந்தைகளில் ஒரு பலசரக்கு நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மொழி அவருக்கான கௌரவம் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. Thank you.
இருவரைக்கும் கௌரவத்தினை வழங்கி வைத்த திருக்கோவில் விஷயராக அடிப்படையில் பொறுப்பு நிகாரி ஐபிஎஸ்எம்டி சில்வா அவருக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து கௌரவத்தினை வழங்கி வைக்கிறார். அக்கலைப்பட்ட பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் எம் ஏ ராசி அவர்கள் அடுத்த கௌரவத்தினை பெறுகின்றார். கெதிர்காக்கா என்று எல்லோராலும் அறியப்படுகின்றவர். நண்பன் மாசி செம்பல் என்று பிரபல்யமாக பேசப்படுகிறது. அந்த நண்பன் மாசி செம்பலினுடைய பணிப்பாளர் உரிமையாளர் நமது அன்பிற்கு மதிப்புக்குரிய கெதிர் முகமது அவருக்கான கௌரவத்தினை அக்கறை பற்றி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் எம் ஏ ராசி அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த கௌரவத்தினை வழங்கி வைத்த அக்கறை பற்றி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் எம் ஏ ராசி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த கௌரவ நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட அக்கறை பற்றி மாற்றம் Thank you.
எல்லோருக்கும் பொதுவான இறைவரை வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஆய்பவன். இந்த சுதந்திர தின வசந்த விழாவிலே வசந்தத்தி போர் நாள் மணவரையோரம் என்னும் பாடலை பாடுமாறு கேட்டிருந்தார்கள்.
சபை சீராம கையில் மூவர் கொண்டு வந்தாரோ. இலங்கை மக்கள் பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டார்கள்.
எவ்வாறு வெள்ளைக்காரர்களின் கைப்பிடிக்குள் இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டு இலங்கையானது கைவசப்படுத்திக் கொண்டு சுதந்திரமின்றி அலைந்ததோ, அதே போல 30 வருட ஆயுத போராட்டத்தில் இந்த இலங்கையானது மீண்டும் சுதந்திரத்தை வேண்டிக் கொண்டு நின்ற பொழுது மிக அற்புதமாக இலங்கைக்கு 2வது சுதந்திரம் கிடைத்தது. 2 சுதந்திரங்கள் கிடைத்த பெருமை மிக்க நாடாக இலங்கை நாட்டை தான் நாம் கொள்ள முடியும். 1 வெள்ளைக்காரர்களிடமிருந்து கிடைத்த சுதந்திரம், அடுத்தது பயங்கரவாதிகளிடமிருந்து கிடைத்த சுதந்திரம் என 2 சுதந்திரத்தை இந்த இலங்கை பெற்றுக் கொண்டது. ஏனென்று சொன்னால் இலங்கையின் சுதந்திரத்திற்கும் வர்த்தகத்திற்கும் நிறையவே தொடர்ந்திருக்கிறது. அதுதான் அக்கறை பற்று மார்க்காட் ஒன்றியம் என்கின்ற இந்த வர்த்தகர்கள் சுதந்திர தினத்தை இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுவதற்குரிய மிக பெரும் காரணம் என்னவென்றால், வர்த்தகத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இடையிலான தொடர்பு அன்யோன்யமானது. வர்த்தகம்தான் சுதந்திரத்தை தீர்மானிக்கிறது. இலங்கையை ஆங்கிலேயர் வர்த்தக அடிப்படையிலேயே பிடிக்க தொடங்கினார்கள். வர்த்தகத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காகவே இலங்கையை பிடிக்க தொடங்கினார்கள். அந்த சுதந்திரத்தில் இருந்து பயங்கரவாதத்தை விட்டு விடுபடுகின்ற சுதந்திரமாக இலங்கையானது இரட்டை சுதந்திரத்தை கொண்ட ஒரு நாடாக மாற்றம் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்று இந்த மண் இவ்வளவு பெருமையுற்று இந்த மண்ணில் இருக்கின்ற இந்த வர்த்தகர்கள் கூட மிக பெரும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். இந்த சுதந்திர தினத்தை மூவின மக்களும் நிம்மதியாக நிம்மதியான சுவாச காற்றுடன் அனுபவிப்பதற்கு நிறைய தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். சிங்கள தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், தமிழ் தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், முஸ்லிம் தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டி எடுத்து சுதந்திர பாதைக்கு கொண்டு செல்வதற்காக இந்த மூவின தலைவர்களும் பாடுபட்டது போல், பயங்கரவாத பிடியில் இருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி மூவின தலைவர்களும் பாடுபட்ட வரலாற்றினை நாங்கள் கண்ணூடாக காண்கிறோம். இலங்கை என்பது மொத்தமாக பள்ளின மக்கள் வாழ்கின்ற நவரத்தினங்கள் புரிந்த ஒரு நாடு. இங்கிருக்கின்ற இயற்கை வளம் போல், இங்கிருக்கின்ற இயற்கை செல்வம் போல், இங்கிருக்கின்ற கனிம வளங்கள் போல் உலகத்தில் எந்த நாட்டிலும் சிறந்ததான வளமிக்க ஒரு நாட்டினை நாங்கள் காண முடியாது. நேசத்திற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் இலக்கணமான ஒரு நாடாக இலங்கை விளங்கி இருப்பதை நாங்கள் காண்கிறோம். பண்பாட்டு கலாச்சார ரீதியாக மேன்மை மிக்க பண்பாடு அழகியலை கொண்ட ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. இலங்கை என்பது சுவர்ண பூமி, சரந்தீப் என்று இலங்கையை அழைப்பார்கள். ஓரிடத்தில் சூடாக இருக்கின்ற பொழுது இன்னொரு இடத்தில் குளிராக இருக்கும், ஒரு இடத்தில் குளிராக இருக்கின்ற பொழுது இன்னொரு இடத்தில் மந்தமாக இருக்கும். இப்படி ஒரே நாட்டில் பல்வேறு காலநிலைகளை கொண்டு அழகியல் ரீதியாக அமைந்த அற்புதமான ஒரு நாடுதான் இந்த நாடு. இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடியவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், தங்களது உயிர்களை துச்சமென மதித்து போராட்டங்களில் ஈடுபட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் அனைவரும் எமது மனதிலே மேன்மை தாங்கி போற்றப்படக்கூடியவர்கள். முதலாவது ஒரு பிரஜையானவன் இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும், இந்த நாட்டின் மீது அன்பு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன் நாட்டின் மீது கொள்கின்ற அன்பு மாத்திரம்தான் அந்த நாட்டினை முழுமையான சுதந்திரத்திற்கு இட்டு செல்லும். தாய் நாட்டின் மீது அன்பில்லாதல், தாய் நாட்டினுடைய இறைமையில் வேற எந்த சக்திகளும் அகப்பட்டு கொள்ளாமல் எங்களுடைய நாட்டினுடைய இறைமையை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு கடமையும் இலங்கை பிரஜைக்கு இருக்கிறது. இலங்கை என்பது தனித்துவமான ஒரு நாடு, இலங்கை என்பது தனித்துவமான ஒரு தேசம், இலங்கை என்பது தனித்துவமான மூவீர மக்கள் அமைப்பினை கொண்ட பண்பாட்டு கலாச்சார ரீதியான அழகு. இந்த நாட்டில் அமெரிக்காவோ சீனாவோ நோர்வேயோ எதுவுமே இந்த நாட்டினுடைய இறைமையை தொட்டுவிட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு பிரஜையும் மனதார பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா என்கின்ற ஆக பெரிய வல்லரசை கொண்ட அந்த நாட்டினுடைய இறைமையில் வேற எந்த நாடுமே தலையிட முடியாது. அயல் நாடான இந்தியா என்கின்ற அந்த பெரும்
நிலப்பரப்பை கொண்ட நாட்டில் வேறு எந்த நாட்டினுடைய இறைமையும் தலையிட முடியாது. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான இறைமை என்கின்ற அதிகார பரப்பு இருக்கிறது. எப்பொழுது ஒரு நாட்டினுடைய இறைமையில் மற்றவர்கள் கை வைக்க தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அந்த நாட்டினுடைய அழிவு ஆரம்பமாவதற்கான முதல் படி ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. எந்த நாடுமே அந்த நாட்டினுடைய இறைமையில் வேற நாடோ வேறு நபரோ கை வைப்பதற்கு சிறிது கூட உடன்பட மாட்டார்கள். ஆனால் அண்மை காலமாக இலங்கையினுடைய வரலாற்றில் வேற்று நாடுகளுடைய அபகரிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முதலாவது சுதந்திரத்திலிருந்து விடுபட்டு இரண்டாவது சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்டு மூன்றாவது ஒரு சுதந்திரத்துக்காக வேண்டி போராட வேண்டிய அவ சூழ்ச்சிகரமான ஒரு நிலையை இலங்கை மக்கள் அனுபவித்து விடக் கூடாது. சிங்கள மக்கள், பௌத்த மக்கள், இந்து மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் யாரும் இங்கு வேறானவர்கள் கிடையாது. ஆனால் பிரித்தாலும் கொள்கை என்று அன்று ஆங்கிலேயர் சுதந்திரத்துக்கு எதிராக எப்படி முஸ்லிம்களையும் சிங்கள மக்களையும் பிரித்தாளுகின்ற கொள்கை ஊடாக சண்டையை மூட்டிவிட்டு அவர்களுடைய அதிகாரத்துக்காக குளிர்ந்து கொண்டார்களோ அதே போல எம்முடைய இறைமையில் கை வைக்க நினைக்கின்ற வெளிநாட்டு சக்திகள் இங்கிருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்குமான பிரச்சனையை மூட்டிவிட தொடங்குகிறார்கள். இங்கிருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான பிரச்சனையை மூட்டிவிட தொடங்குகிறார்கள். ஆனால் எப்பொழுது இரண்டு இனங்கள் ஒரு நாட்டில் தங்களுக்கான உரிமைகளை அடித்துக் கொள்ள தொடங்குகிறார்களோ அன்றிலிருந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி நிம்மதி அனைத்துமே அழிந்துவிடும். எமக்கு முக்கியம் நான் இலங்கையன், தனித்துவமான இலங்கையன். அமெரிக்காவின் தூண்டுதலோ நோர்வேயின் தூண்டுதலோ சீனாவின் தூண்டுதலோ இல்லாத ஒட்டுமொத்த சக மனிதர்களை மணிக்கின்ற நான் ஒரு இலங்கையன் என்கின்ற ஜாதி மத மத வேதமற்ற ஒரு நாட்டிற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். எங்களுடைய இறைமை அதிகாரத்தில் யாருமே கை வைக்க முடியாத வரலாற்றிலே மிக முக்கியமான நாட்டு பொன்னாக நாங்கள் மாற வேண்டும். கூறு போட்டு இந்த நாட்டை விற்கின்ற சதி கூட்டங்களுக்கு எதிராக நாங்கள் போராட முனைய வேண்டும். வெள்ளைக்காரர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை பயங்கரவாதிகளிடம் பறிகொடுத்தோம். பயங்கரவாதிகளிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை எந்த நாடுகளுக்கும் பறிகொடுக்க முடியாதபடி இந்த இலங்கை மக்கள் ஒற்றுமையாக வேண்டும், ஒன்றாக வேண்டும். யாரும் வேறுபாடு கிடையாது. சிங்கள மக்கள் என்று வேறுபாடு கிடையாது, தமிழ் மக்கள் என்று வேறுபாடு கிடையாது, முஸ்லிம் மக்கள் என்று வேறுபாடு கிடையாது. அனைவருக்கும் இரத்தம் ஒரே சிவப்பு நிறம் மாத்திரம்தான். யாருக்கும் முஸ்லிம்களுக்கு பச்சை இரத்தமோ சிங்கள மக்களுக்கு கருப்பு இரத்தமோ ஓடுவது கிடையாது. அனைவரும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள். இலங்கை நாட்டினுடைய மக்கள் எமது இறைமை முக்கியமானது. எமது இறைமை எப்படிப்பட்டதென்றால் எமது வீட்டில் நாங்கள் கட்டிய சொந்த வீட்டில் நாங்கள் குடிபோந்து இருக்கின்ற பொழுது எங்களுடைய அனுமதி இல்லாமல் நட்ட நடு ராத்திரியில் உங்கள் வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்து இது எங்களுக்கு சொந்தமான வீடு, நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறுவதை போன்றுதான் இலங்கையினுடைய இறைமையில் அமெரிக்காவும் நோர்வேயும் சீனாவும் இன்ன பிற நாடுகளும் தலையிடுவது எங்களுடைய உள் வீட்டுக்குள் அவர்கள் காலடி வைப்பதற்கு சமமானது. ஆகவே இலங்கை பிரஜைகளே, வர்த்தகர்களே, பொதுமக்களே, நாங்கள் அனைவரும் இலங்கையர். இது எமது நாடு. மதம் சாதி வேதம் என்று எங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய இறைமை எங்களுக்கு தாயை போன்றது. எமது தாய் நாடு என்று நாங்கள் கூறுகிறோம். இந்த நாடு எங்கள் தாயை போன்றது. என்னுடைய தாயினுடைய அதிகாரத்தில் ஒரு இஞ்சி அளவையேனும் வேற்று சக்திகள் கொண்டு போகாதபடி தனித்துவமான இலங்கையாக தனித்துவமான இலங்கையனாக மாறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த உரையை தந்தவர் ஏ சாஜித் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த வேளையில் வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீ மருதையடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் செல்வி ஸ்ரீ சர்மா அவர்களுக்கும் இந்த வேளையில் வருகை வருகை என்று வரவேற்று 71வது
சுதந்திர தினத்தை சிறப்பிக்க அக்கறை பற்றிய மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தில் ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற சுதந்திர தின நிகழ்வில் சிறப்பு அதிதி வருகை போது இடம்பெற இருக்கிறது. இலங்கை தாய் திருநாட்டினுடைய தேசிய சுதந்திர தின நிகழ்வுக்கு மாலத்தீவினுடைய ஜனாதிபதி வருகை தந்திருந்தார் சிறப்பு அதிதியாக. எமது 71வது சுதந்திர தின நிகழ்வுக்கும் மாலத்தீவு ஜனாதிபதியாக வேடம் தெரிவித்து இப்போது வருகை தர இருக்கின்றார். மதரசத்துல் இஸ்லா மாணவ செல்வங்கள் அந்த வருகை தர இருக்கின்றார்கள். விமான விசேட விமானம் மூலம் கொழும்பிலிருந்து நமது அக்கறை பற்றி விசேட அதிரடிப்படை தளத்திலே அவர்கள் இறக்கப்பட்டு அங்கிருந்து விசேட வானூர்தி மூலம் இங்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். I would like to thank the respectable individual who just came up on stage and delivered a long but meaningful speech to all of us about our national, about our native. He explained how meaningful Sri Lanka is to our hearts. As the citizens of Sri Lanka, we must respect Sri Lanka, and we have to thank our ancestors for getting us independence, freedom on this day 71 years back. This is our 71st anniversary and so on. This Independence Day, or this program, is hosted to signify ஏற்பாடு செய்த மார்க்கெட் பத்து ஒன்றியத்துக்கு நன்றி. சரி, இப்போது மாலத்தீவு ஜனாதிபதி நம்மோடு நேரத்தை கழிக்க முடியாது, அவர் விடைபெறப் போகின்றார். எங்கே உங்களது கரகோஷத்தோடு விடைபெறுகின்றார். அடுத்து பாடல் வரப்போகிறது. பாடலை திறக்கிறார் ஏபிஎஸ் ஜெரிய.
ரஜினி
அக்கறை பெற்று சுப்பையா சீதலட்சுமி, அக்கறை பெற்று திங்கள் மூன்று அழகையா மாலதி, இருவருக்கும் வாழ்வாதாரங்களை வழங்கி வைத்த அக்கறை பெற்று மாநகர ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்த வாழ்வாதாரத்தை வழங்கி வைக்கின்றார். 241வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் கமாண்டர் கர்னல் விபுல சந்திரஸ்ரீ அவர்கள், அக்கறை பெற்று 9 சிறுபை, அக்கறை பெற்று 9 பி ஜெயப்பிரியா, சின்னக்குளம் நித்யானந்தம் கிருஷ்ணா, ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா நித்யானந்தா, சின்னக்குளம் நாகலிங்கம் கலைவாணி, பெரியகுளம் அசோக்குமார் தட்சைனி, இதுவரைக்கும் வாழ்வாதாரங்களை வழங்கி வைத்த 241வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் கமாண்டர் கர்னல் விபுல சந்திரஸ்ரீ அவருக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வாழ்வாதாரங்களை வழங்கி வைக்கின்றனர். சபையில் ராசி ஏ ஆர் எம் ரமேஷ் அவருக்கான வாழ்வாதாரம் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. ஜசீலா அவருக்கான வாழ்வாதாரம் வழங்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து வாழ்வாதாரங்களை வழங்கி வைக்கிறார். அக்கறை பெற்று மார்க்கெட் வர்த்தக நிறுவனத்தின் தலைவர் அல்ஹாஷ் எம்ஐ ஹபீஸ் அவர்கள், அக்கறை பெற்று சகத் சொல்லிட்டேன், கூப்பிட்டேன், பெறல கூப்பிட்டேன், கூப்பிட்டேன்.
இளவரைக்கும் வாழ்வாதாரங்களை விளங்கி வைத்த அக்கறை பெற்ற மார்க்கட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் அல்ஹாஜ் எம்ஐ முகேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வாழ்வாதாரங்களை வழங்கி வைக்க அக்கறை பற்றி அப்துல் ரஹ்மான் பிரதேச கௌரவத்தினுடைய படிப்பாளர் அல்ஹாஜ் கே எல் அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பஜ்ர் நகர் தயாசிரி சலாமத் நகர் ஷெத்தின் அலீரா பிஎச் ரொசானி பேகம் சும்மா ப்ரோக்ராமை கொள்ளஞ்சி போகிறேன், சும்மா 50 பேர் கூடி நான் இறங்கி போய்த்தோம் மாறிய போகிறோம் என்ன தேடப்படாதான். ஃபாத்திமா சுமையா அவங்க மாறிக்கு இருவருக்கும் வாழ்வாதாரங்களை விளங்கி வைக்க அக்கறை பற்றி அப்துல் ரஹ்மான் பிரதேச படிப்பாளர் அல்ஹாஜ் கே எல் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வாழ்வாதாரங்களை விளங்கி வைக்கின்றார் அக்கறை பற்றி மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தினுடைய பொருளாளர் எம் ஹனீஃபா அவர்கள் சித்தி மகதியா பட்டேலிப்பட்டி இருவரைக்கும் வாழ்வாதாரங்களை வழங்கி வைத்து அக்கறை பற்றி மார்க்கெட் வர்த்தகர்களும் நிறுத்தின் பொருளாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து மார்க்கெட் வர்த்தகர்களும் நிறுத்தின் செயலாளர் எல் முக்தார் வழங்கி வைக்கிறார். எஃப்எம் நபீசா அங்கிருக்க போறோம் கொஞ்சம் எம் எஸ் அபுசாலி எம் ஐ அரபா இருவரைக்கும் வாழ்வாதாரங்களை விளங்கி வைத்த அக்கறை பற்றி மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் எல் முக்தார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து வாழ்வாதாரத்தை விளங்கி வைக்கின்றார் அக்கறை பற்றி மார்க்கெட் வர்த்தகர்கள் ஒன்றியத்தின் பிரதி தலைவர் ஃபாயிஸ் அவர்கள் எம் ராஃபி எம் எல் ஜசீமா இருவரைக்கும் சம்சுதீன் அகமது
யோகநாதன் இதுவரைக்கும் வாழ்வாதாரங்களை வழங்கி வைத்து அக்கறை பெற்று மாற்ற வர்த்தகர்களும் பிரதி தலைவர் பாயிஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அடுத்து இங்கு அழகிய பலனை வழங்கிய ஏபிஎஸ் ஜெரீன் அவருக்கான பரிசு வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. பரிசுகளை வழங்கி வைக்கிறார் அக்கறை பெற்ற என்டிஎஸ் அன்சான்ஸ் பணிப்பாளர் ஏப்ரல் ஜோஃபர் அவர்கள் அந்த பரிசு வேலையில் வழங்கி வைக்கப்படுகிறது. அக்கறை பற்றி மாகாட் பக்தர்கள் ஒன்றிய வேட்பாடு செய்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் 71வது சுதந்திர தின நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் ஏர்டெல் கம்பெனி அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அதனது பிராந்திய முகாமையாளர் அங்கர் கோல்ட் நிறுவனம் அனுசரணை வழங்கியிருக்கிறது. அவரது பிராந்திய முகாமையாளர் அதேபோன்று அஸ்டா மாஜரி நிறுவனத்தாலும் அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். அக்கறை பற்றி மாகாட் வர்த்தகத்து மார்க்கெட்டில் இருக்கின்ற அனைத்து வர்த்தகர்களும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். பணம் அதே போன்ற உடல் என்று எல்லா வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரவு 7:30 வரைக்கும் எமது நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அழகிய பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கிறது என்ற அந்த செய்தியோடும் அடுத்து ஒரு சிங்கள பாடல் தருகின்றார்
Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar.